டெலிவிஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று கன்னியாகுமரி சென்னை 61 நங்கநல்லூரிலே அமைந்திருக்கும் திருமால் மருகன் ஆலயத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகளை காண இருக்கின்றோம். ஆரம்பத்தில் எங்களுக்கு எல்லாம் ஊருக்கு அங்கே பூக்கலாம் ஒரு முனிவர் கட்டின் இருக்கார். அந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் வைக்கிறார், நிறைவடைஞ்சு ஆனா கோவில கட்டி முடிச்சுட்டு தான் இருந்து போறார். இந்த திருமால் மருகன் ஆலயத்தின் இன்று நடக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதிலே பெருமை அடைகிறோம். இன்றைக்கு காலையிலே இரண்டாம் காலம் பூஜைகள் முடிவடைந்து மாலையில் மூன்றாம் கால நிகழ்வுகள் நடைபெற்று நாளை காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு இறைவன் திருவருள் பெற வேண்டும் என்று திருமால் மருகன் பக்தஜனை சபையின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். திருமால் மருகன் ஆலயம் 1916 துவங்கப்பட்டு இன்றைக்கு 12 ஆண்டுகளாக திருமாமர்கன் பக்த சரம் சபையிலே பொறுப்பிலே இருந்து வருகிறது. 12 ஆண்டுகள் நிறைவேற்ற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து இந்த கும்பாபிஷேகம் 2 நாட்களாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நாளை காலை 4ஆம் கால பூஜைகள் நடைபெற்று 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் நடந்து பின்னர் 11 மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் முடிவடையும். மாலையிலே திருமால் மருகன் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கல்யாணம் நடைபெற்று சுவாமிகள் திருவீதி விழா வந்து இந்த விழா முடிவடைந்து நாளை விசாகத்தின் முதல் நாள் மண்டல பூஜை விசாகமாக அமைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் கும்பாபிஷேகத்திலும் 48 நாள் மண்டல பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெற்று பல்லாண்டு பல கோடி ஆண்டு நோய் நொடியின்றி சிறப்பாக மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது உயரத்தில் உதாரணப்புருஷன் சார்பாகவும் பக்தகோடிகள் சார்பாகவும் எங்கள் சபையின் சார்பாகவும் திருப்பணி குழுவின் உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த மாலையை அணிவிக்கிறேன் என்றால் இதனுடன் ஒரு 200 சவரன் படித்த ஒரு சார்பிலாக அத்தனை வேலைகளையும் ஒரு பைசா கூட நம்மிடம் சுமார் 45 லட்சத்திற்கு மேலாக அவருடைய சொந்த செலவில் கட்டியிருக்கிறார். 45 லட்சத்திற்கு 4 மதிப்பு அவருடைய மதிப்பை நான் கிடைத்திருக்கிறேன். அது இந்த அளவிலே அவர் செய்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆன்மீக பணி. ரெண்டாவது, நம்ம பகுதியிலே நம்ம ஆலயம் ஒரு சிறப்பானதாக ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலேயும்
அவர் இந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் ஒரு திட்டத்தை அவருக்கு பெருமாள் அருளியதன் காரணமாகவும் அவர் இந்த செயல்பாட்டை செய்திருக்கிறார். மிகவும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய சர்வன் சர்வீஸ் தான் மிகவும் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை சிறப்பிக்கும் வகையிலே தலைவர் என்ற முறையிலே அவருக்கு நான் இந்த ஆலயம் திருப்பணி தூங்கப்பட்ட நேரத்திலே நமக்கு வெற்றிவேல் பாண்டியன் திரு விஜயகுமார் அவர்கள் முதல் முதலில் இந்த ஆலயத்தை இடித்த நிமிடத்திலேயே இரண்டு டன் கம்பியும் 200 மூட்டை சிமெண்டையும் மற்றும் கிழக்கு உதவிகளையும் நமது ஆலய பொருட்களை எல்லாம் அவருடைய குடம்ல வைத்திருக்கக்கூடிய இடத்தையும் அவர் கொடுத்தாரு. மற்றும் அருணகிரி நீயின்றி அமையா உலகு என்றால் கூட நம்ம கோவிலுக்கு போர்லாம் கிடையாது. உடனே அதுக்கு போர் இருந்ததெல்லாம் தொங்கு போச்சு. முதல் வேலை ஆரம்பிச்சது அந்த போர் போடுறது தான். அந்த போர் போட்ட உடனே ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு டெல்லி பாபு அவருக்கு ஒரு நீர் மூழ்கி மோட்டர் வாங்கி அதுக்கு பொறுத்து அதை இயங்க விட்டாங்க. பல நாட்டில் 365 நாளில் இந்த வேலை முடிக்கணும்னா பல இடங்கள் பல நாட்டில் எப்படி எப்படியோ சுத்தி அழிஞ்சு ஏன்னா அதுக்கு நடுவில் நிறைய பேர் எங்க கணக்கு கொள்ளி அந்த தப்பா தோல்ல யாரையும் விமர்சனங்களை சொல்றேன். இவ்வளோ அவ்வளவு தூரம் பண்ணிட்டா இவரால் எப்படி முடிக்க முடியும்? இப்படியெல்லாம் இருந்தது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட நாலே நாளுக்கு ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட இங்க வேலை நின்னதே இல்லை. எல்லா வேலையும் நடந்தே நடந்துட்டு இருக்கு. அந்த வெட்டிவேல் பாண்டியன் பில்டர்ஸ் அவர்களுக்கும் பெருமதிப்பு மரியாதை முக்கியவர். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிந்து கொள்கின்றேன். இப்பொழுது தலைவர் அவர்கள் வந்து ஏற்கனவே நானும் சிறப்பாக சொன்னாரு. நான் வந்து அப்படிலாம் இல்லை. என்னால பொண்ணு வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக பூ வைக்கிறேன். தலைவர் வந்து தேவன் அவர்களுக்கு இந்த முதலாம் நாளை அறிவிப்பார். பொருளாளர் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த மலர் கிரீடம் எங்கள் விஸ்வநாதனுக்கு என்னாலே தான் முடியும். மலர் கிரீடத்தை எங்கள் பொருளாளர் அவருக்கு அறிவிப்பார். கேமரா மறைக்காதீங்க. அளவு கொடுத்த மாதிரி இந்த கிருஷ்ணன் கல்வியை கொடுக்குறேன். ஒண்ணும் இல்ல, என்னுடைய ஆதங்கம். அதே மாதிரி திருமதி விஸ்வநாதன் அவர்களுக்கு நாங்க வந்து மந்திரங்கள் சொல்றா குழந்தை எல்லாம் மோதல் போட்டு அங்க உட்கார்ந்து தமிழ்தான் படிச்சுட்டு இருக்கு. எனக்கும் இந்த காலத்துல சென்னை மாநகரில் மேல வாங்கத்துக்குள்ள இப்படி ஒரு இடமா அப்படின்னு தோணுச்சு. அவர் அறிமுகமானார். மனப்பூர்த்தியா இறைவன் அவர்களோட அவர் அந்த விளக்கத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்தாரு நம்ம கோவிலுக்கு. நமக்கு இப்பதான் அந்த முறை எல்லாம் அவர் அமைத்து கொடுத்தாரு. அதை பார்க்கல அன்னைக்கு கார்த்திகுடைய ஞாபகம் தான் அவர் அதை சொல்லி போது அவருடைய வந்து நம்ம சபை தலைவர் அவருக்கு இதுக்கு இடையில இடையில கிட்ட திருப்பணி தலைவரும் தலைவரும் அவர்களும் சேர்ந்து அவருக்கு ஒரு மரியாதை பண்ணுவார். அவ்வளவு கலை நிலையம் இருக்கிற இந்த பொம்மையெல்லாம் பண்ண சரோஜி அவர்களை இப்போ சபை தலைவரும் பக்தர் என சபை தலைவரும் திருப்பணி குழு தலைவரும்
நாம எல்லாமே சேர்ந்து பண்றவாருதான். அவருக்கு ஒரு பாராட்டு, அவருக்கு ஒரு எல்லாரையும் அவருக்கும் அதான் பண்ண முடியும். எனக்கு அவருக்கு ஒரு மகன் மாதிரியும் ஒரு இதுவும் மணிமகனமும் அன்னிருக்க ஆசைப்படுறேன். அதை வந்து திருப்பியும் அதே மாதிரி சுப்பிரமணிய அவர்கள் மாதவன் இருப்பார், சுத்தநாதன் அவர்கள் திருவிழா இருப்பார். ஒண்ணுமே இல்லை, பொண்ணு பொண்ணுன்னு பத்தியா வந்திருக்கு, பொண்ணு பொண்ணுன்னு வந்திருக்கு பத்தியா. அவருடைய அந்த திருக்கரங்களுக்கு எங்களால் உயர்ந்த இந்த சிறு இதை அவருக்கு சுத்தநாதன் சார் அணிவித்து அவருக்கு கௌரவப்படுத்துவார் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கொடுக்க வேண்டும் என்று பல இரண்டு கொட்டேஷன் சொல்றது. அவ்வாறு நாங்கள் குறைவான கொட்டேஷனாக இருந்தாலும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தால் பைனான்சியலி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு மேலும் அது அவகாசத்துடன் அவர் நாங்கள் எப்பொழுது கொடுக்கிறோமோ அப்பொழுது வா என்று சொன்னால் கூட மறுநாள் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி தான் வருவார் என்று இன்னும் அவருக்கு நாங்கள் பாக்கி இருக்கிறது. பாக்கியை செலுத்துவோம் என்று கூறி உறுதியளித்து அவருக்கு இன்றைய தினத்தில் எங்கள் சபையின் சார்பாகவும் திருப்பணிப்பின் சார்பாகவும் மரியாதையை செலுத்துகிறேன் என்பதை ஊர் மக்கள் அறிய வேண்டும் என்று. திருமணம் சார் தலைவர் பேசவே இல்லை என்றாலும் திரு விஸ்வநாதன் மௌனம் எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பாராட்டுதலை கொடுத்திருக்கிறது, எங்களுக்கெல்லாம் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறது. மதாசக்தியை கொடுத்தவர் திரு விஸ்வநாதன் சார் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார், நான் இதை மாற்ற முடியாது. இந்த வேளையிலே உங்களை எல்லாரும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களாலே இயன்ற வழி இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கருத்திலே கொண்டு எல்லாருக்கையும் செய்து வருகிறோம். இதில் ஏதாவது நிறை இருந்தால் பொறுத்துக் கொள்கிறோம், குறை இருந்தால் எங்களுக்கு சொல்லணும், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். ஆனால் அதை பெருமைப்படுத்தி
இந்த விழாவின் ஒரு இதே வருமான இந்த அடுத்து நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் நீங்கள் இங்கே கலந்து கொண்டு நாளை காலை 4 மணியிலே இருந்து மாலை 8-9 மணி வரை இங்கே நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றது. காலையிலே போனால் அது முடிஞ்சு மேலே கும்பாபிஷேகம் நடந்து கும்பாபிஷேக அபிஷேகம் முடிஞ்ச பின்னாலே சுவாமி திருக்கல்யாணம் மாலையிலே நடைபெற இருக்கிறது. அது சமயம் நந்தனூர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் இங்கிலீஷ் கச்சேரி பக்தி பாடல்களோடு நடக்க இருக்கின்றது. அதில் நீங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அந்த இசைமலையிலே நனைந்து திருக்கல்யாணத்தை ரசித்து அதன் பின்னாலே நடக்கவிருக்கும் அன்னதானத்தையும் நீங்கள் அருந்தி சிறப்பாக இதை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலையிலே 9 மணியிலே இருந்து அன்னதானம் இங்கே நடைபெறும். திரு விஜயகுமார் அவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் அதை அபிஷேகம் முடித்த பின்னாலே அந்த அன்னதானத்திலேயும் கலந்து கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதை தொடர்பாக நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இன்னொரு சமயத்திலே எல்லோரையும் பாராட்டுகின்ற வகையிலே ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்வோம். அந்த நிகழ்ச்சியிலே அனைவருக்கும் ஒரு பாராட்டு இருக்கும். இதை யாருடைய பெயரால் இங்கே விடுபட்டு இருந்தால் அவர்கள் பொறுத்தள்ள வேண்டும். இறைவன் திருவருளால் நீங்கள் தொடர்ந்து இறைப்படிகளை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.